பார்வதி பதவே மூற்றி மூற்றி நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு பூஜை, இது ஒரு சிறப்பான ஒரு துவக்கம்னு சொல்லுவேன். ஏன்னா கடந்த ஒரு 2 வருஷமாக மழை இல்லாமல் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டோம். 2015 ரொம்ப மழை வந்தது. இறைவன் எல்லாரும் சொன்னாங்க மழை வேணாம், 2 டிசம்பர் 26 வருது மழை வேணாம் சொன்னாங்க. அவங்க கேட்டுக்கின பேரில் 2 வருஷம் மழை இல்லாமல் ஆக்கி, போன வருஷம் ரொம்ப தண்ணி பஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து மரம் கண்ணு நடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் விவேக் சாருக்கு வந்து ஒரு 26,000 கன்று தான் வச்சுருக்காரு 1 கோடியில். இன்னும் வந்து குறை வைக்க வேண்டியது இருக்குது. நம்ம அவரே நம்பிட்டு இருந்தால் வேலை ஆகாது. நீங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரே ஒரு கண்ணு இல்லை, குடும்பத்துக்கு ஒரு கண்ணு, 1 வருஷம் டைம் எடுத்துங்க இது வைக்கிறதுக்கு. ஆனால் மரம் வைக்கணுன்றதை மனசில் வைங்க. முதல்ல நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வச்சுருவீங்க. அதனால் தயவுசெய்து மரம் வைங்க. மரத்தை வச்சால் தான் நமக்கு நீர் ஆதாரம், நீர் ஆதாரம் வரும், நம்ம உலகம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். உண்மையான செல்வன்றது தண்ணி தான், நீரின்றி அமையாது இந்த உலகு. அதனால் வந்து நம்ம காசு பணம்ன்றது டெம்பரவரி, இதெல்லாம் நம்ம பேப்பரில் பிரிண்ட் பண்ணுற விஷயம். தண்ணின்றது நம்ம எங்கேயுமே கிடைக்காது. அதனால் தண்ணி மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்க நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். நம்மளோட உடம்பில் வந்து 30% நிலமும் 70% நீரும் இருக்குது. இந்த 30% நிலம்ன்றது வந்து சிவனை குறிக்கிறது, நீர் வந்து விஷ்ணுவை குறிக்கிறது. அதனால் சிவம் அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாய் வாயில் மண். இதுக்கு என்ன பொருள்னா, நீங்கள் நீரை வந்து ஆதாரமாக கரெக்டாக நீங்கள் துச்சமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அழிவுக்கு அதுதான் எடுத்துக்காட்டு. இன்னும் 2 வருஷத்தை உலகப்போர் வரும்னு சொல்கிறாங்க, தண்ணி பஞ்சம் வரும்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து 22வது இடத்துல இருக்குது தண்ணி பஞ்சத்தில். இந்த தண்ணி பஞ்சன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், போன வருஷம் போரில் இருந்ததோடு இந்த வருஷம் வந்து 1 மீட்டர் கம்மியாயிடுச்சு. இன்னும் அடுத்த வருஷம் கம்மி ஆகக்கூடாது கடவுள் புண்ணியத்தில். அது கடவுள்கிட்டவனே நம்ம பொறுப்பு ஒப்படைச்சா ஆகாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் தான் வந்து கடவுளும் வந்து சரி ஏதோ ஒன்று செய்கிறாங்க நம்மளும் செய்யலான்ட்டு அவரும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதனால் எல்லாமே யாராவது ஒருத்தங்க வருவாங்க, எப்பயாவது ஒன்று செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுருங்க. நம்ம பங்குக்கு ஒரே ஒரு மரம் விட்டோம், என் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் ஒரு மரம் நட்டுருக்கேன்ப்பா, அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், அவ்வளோதான். மற்றவங்களாம் நட்டலையா, நீ மரம் நட்டியாப்பான்னு கேட்கணும். யாரையாவது பார்த்தீங்கன்னா மரம் நட்டியா, ஒரு மரம் நட்டியா, 1 வருஷம் டைம் எடுத்துங்க, ஒரே ஒரு மரம் நட்டியா, கண்டிப்பாக கேட்கணும், மாற்றி மாற்றி கேட்கணும். இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக மரம் நட்டுருவாங்க எல்லாருமே, ஒரு விழிப்புணர்வாகிடும். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பிள்ளையார் சாமி கும்பிட்றோம், அப்புறம் வந்து கிறிஸ்மஸுக்கு கேக் வெட்டுறோம், அப்புறம் வந்து பாய்க்கு வந்து முஸ்லீம்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க.
ஆனால் மரம் நடணும்னு யாரும் சொல்ல மாட்டுறாங்க. கல்யாணத்தில் மரக்கன்று கொடுக்குறாங்க, அதை நடுறாங்களான்னு தெரியாது. அதனால் நீங்கள் எப்போ நட்டீங்கன்னு தெரியாது. எல்லா கோட்டையும் பரோட்டா கதை மாதிரி அழிச்சிடுங்க. இப்போ புதுசாக கணக்கு ஆரம்பிப்போம். இன்னிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரே ஒரு மரக்கன்று ஒரு குடும்பத்துக்கு ஒன்று வைங்க, அவ்வளோதான். உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக வழங்க. நாடு செழிக்கும், நல்லாட்சி அமையன்ற ஒரு அபிப்பிராயத்தோட விடைபெறுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. இன்றைய தினம் வளசரவாக்கத்திலே அகத்தீஸ்வரர் மற்றும் வேலீஸ்வரர் ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக சங்காபிஷேகமானது நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திலே இந்த முறை மக்களாலும் கோயில் அர்ச்சகராலும் ஆலய நிர்வாகிகளாலும் மிகவும் சிறந்த முறையில் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த கார்த்திகை மாதத்திலே சோமவார திருநாளிலே அனைத்து கோயில்களிலும் சிவாலயங்கள் அனைத்திலும் சிறப்பாக இந்த சங்காபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். சில கோயில்களே 108 சங்காபிஷேகம், இன்னும் சில கோயில்களே 1008 சங்காபிஷேகம் போன்று நடந்து வருவது வழக்கம். இதில் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் திருவெங்காடாகும். அடுத்தது திருக்கடையூர். இது போன்ற ஸ்தலங்களிலெல்லாம் சிவாலயங்களிலே கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை அன்று சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. ஆனால் இந்த முறை இந்த ஆண்டு வளசரவாக்கத்திலே எல்லோரும் போற்றக்கூடிய வகையிலே 10008 சங்காபிஷேகம், எத்தனை 10008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். இந்தியாவிலேயே இதே போன்ற ஒரு சங்காபிஷேகம் நடப்பது இதுதான் முதல் முறை என்று நாங்கள் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பக்தர்களாலும் அர்ச்சகர்களாலும் மிகவும் சிறப்பான முறையிலே இந்த சங்காபிஷேகம் இன்றும் நாளையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு இதனுடைய பலனை அடைந்தவர்கள் எல்லோரும் இந்த வளசரவாக்க பகுதியில் இருப்பவர்கள் எல்லாரும் சிறப்படையுமாறு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த அபிஷேக ஆராதனைகளுக்கு முன்னுதாரணமாக முதல் கட்டமாக சிறப்பாக விமர்சையாக எடுத்துக்கட்டி செய்தவர் நமது அர்ச்சகர் உமா சங்கர் அவர்கள். அவர்கள் முயற்சியால் தான் இன்றைய தினம் இந்த விழாவானது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் அனைவரும் நாளையும் வந்து சிவனை தரிசித்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
இப்படி இது போன்ற ஒரு மகாயாகம் பண்றதுனால நமக்கு மட்டும் பலன் இல்லையா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த புண்ணிய பலமானது போய் சென்று அடைகிறது. அதனால எங்கும் அங்கும் இங்கும் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு இது போல ஒரு மகோன்னதமான ஒரு சங்காபிடேகமானது நமது வளசர வாழ்க்கை நடக்கிறதுக்கெல்லாம் நீங்கெல்லாம் செய்த மிகப்பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். அதுக்கு முதல்ல ஒரு கிளாப் பண்ணீங்க நீங்களே. ஏன் என்று சொன்னால், இது வந்து ஒரு சாதாரண ஒரு முயற்சினால இல்ல, பணம் கோடி கணக்கில் பணம் இருக்கலாம், ஆனா இது போல யாகங்கள் செய்ய முடியுமானா? செய்ய முடியாது. இறைவன் நினைக்கிறார், அதான் சிவன் அவன் சிந்தனையுள் நின்று அதனால், சிவனுடைய சிந்தனைகள் எல்லாம் உங்கள் மனதிலே இடம்பெற்றதுனாலே அவர் சந்தோஷமடைந்து இது போல அயுத சங்காபிடேகத்தை உங்கள் மூலமாக இறைவன் நடத்தி கொள்கிறார். அதற்கெல்லாம் நீங்கள் செய்த மிகப்பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். அப்படி ஒரு முகன்னதமான, ஏன் இதை சொல்றோம்னா, எங்க பார்த்தாலும் அதிகபட்சமாக 108 சங்காபிடேகம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். அதை விட கொஞ்சம் பெரிய அதிசயம் எங்கன்னா, 1008 சங்காபிடேகம் கார்த்திக மாசத்துல சோமவார புண்ணிய காலத்துல சில க்ஷேத்திரங்கள்ல நடக்கும். ஆனால் முதல் முதலே சென்னை மாநகரத்திலே இல்லைன்னா கூட இந்தியாவில கூட சொல்லலாம், இந்தியாவோட அயுத சங்காபிடேகம் கலசாபிடேகம் நடந்திருக்கு திரும்ப அண்ணாமலையில, அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம். இது செவி வாழ்வியதா தெரியுதே தவிர மக்கள் இடத்திலே இது போய் சென்று அடைந்திருக்கா என்று பார்த்தால் அது தெரியாது. ஆனால் வளசர வாக்கத்திலே சென்னையே நம்ம கேபிட்டலா இருந்துப்போம், சென்னை மாநகரத்திலே முதல் முறையாக நமது ஆலயத்தில்தான் 10008 சங்காபிடேகமானது நடைபெறுகிறது. இந்த பெருமை உங்கள் எல்லோருக்கும் சேரும். ஏன் இதுனா, ஒரு பெருமைக்காக இல்ல, இறைவன் உங்களுடைய பட்டுதலை சுவாமி நடத்துகிறார். எல்லாருக்கும் பணம் இருக்கு, என்கிட்ட கூட பணம் இருக்கு, உங்கள்கிட்ட பணம் இருக்கு, எல்லாராலும் இது பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. இறைவன் அதுதான் சிவன் அவன் சிந்தனையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இறைவன் உங்க மூலமாக இந்த ஒரு முகோன்னதமான ஒரு யாகத்தை பண்ணுகிறார். இதனால என்ன புண்ணியம் சொன்னேன், லோகத்துக்கே இருக்கக்கூடிய பசுபக்தி ஸ்தாவர ஜங்கமும் எல்லோருக்குமே இந்த புண்ணிய பலனாது சென்று அடைகிறது. அதுதான் முன்னவனார் கோவில் பூஜை முற்றினில் வாரி வனம் குன்றும், எங்க பார்த்தாலும் மழையே இல்லை, சில இடத்துல மழை பெய்யுது, அதிகமா மழை பெஞ்சி நம்மளுடைய 2015 நம்மளால யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சென்னை மாநகரில் தேவைக்கு அதிகமாக மழை பெய்தல், இதுவும் ஒரு விதமான துர்லபம், இதுவும் ஒரு மழையா துர்பிச்சம் தான். தேவைக்கு என்னவோ அதுதான் நமக்கு கிடைக்கணும், அதுக்கு மேல பெய்தாலும் அதுவும் ஒரு சுபிக்ஷம் இல்லாததுன்னு சொல்ற. வாரி வாரினா மழைக்கு பேர், வாரி வளம் குன்றும், நம்மள சாவு அடிச்சிருமா அந்த அளவுக்கு மழை பெஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பயிர்கள் தானியங்கள் எல்லாம் நாசமாயும். இதுக்கெல்லாம் என்ன காரணம், களவும் மிகுத்துடும் காசி நீர் அப்படின்னார். எங்க பார்த்தாலும் நியூஸ் பேப்பரோ இல்ல செய்தி ஆரம்பிச்சா ஏதோ ஒண்ணு சிவரை உடைச்சி பல கிலோ தங்கம் காணுங்கிறான், இன்னொன்று ஓட்டை பிரிச்சு 10 பேர் இறங்கினா, ஒருத்தர் ரோட்ல போகும்போது செயின் அறுப்பு, இது போன்ற நிகழ்வுகள்லாம் எங்க நடக்கிறது, களவும் மிகுத்துடும் காசி நீர். இது மட்டும் இல்ல, மன்னருக்கு தீங்குலர்னர் எங்க அரசாட்சியே ஒழுங்கா நடக்காத ராஜாக்கே போய் இந்த மாதிரி பூஜைகள் ஒரு ஆலயத்துல சிறப்பா நடைய பெறவில்லை என்று சொன்னால் அந்த ராஜாக்கே விதமான உயிர்க்கே ஆபத்துன்னு சொல்றார். மன்னருக்கு தீங்குடர் கடவு மிகத்துடும் காசி நின்று இதெல்லாம் யாரு திருமூலருக்கு சொன்னாருன்னா, என்னந்து எடுத்து வைத்தானே சிவபெருமானுக்கு முன்னாடி தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த நந்தியம் பெருமான் யாருக்கு எடுத்து சொல்றார்,
திருமூலருக்கு எடுத்து சொல்கிறார். அதனால இது போல சங்காபடையத்திற்கு பலன் நிறைய இருக்கு. நமக்கு ஏன் இறை அருள், அதாவது இந்த பத்திரிகை யாராருக்கு வந்ததுன்னு தெரியல, கட்டவுட்ல வந்து போட்டிருந்தார் அண்ணா, 10,002 சங்காபடையகம் யாக வெள்ளிவீஸ்வரை சிறப்புற நடைபெற இருக்கின்றது. ஆகையால் பக்தகோடு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள இறைவன் அருளுக்கு பாத்திரமாகும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். எல்லாரும் பாத்தீங்களா அந்த கட் அவுட், 10,002 சங்காபடி எல்லாருக்கும் தெரியுமா யாராருக்கு வந்தது? சும்மா அந்த கட் அவுட்டை பார்த்தவங்க மட்டும் கைதும். 10,002 சங்காபடி நம்ம ஆலயத்தில் நடைபெறதுன்னு ரைட் ஓகே. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் வந்து என்னை கேள்வி கேட்டார், அந்த இறையர்களுக்கு பாத்திரமாகும்படி போட்டீங்களேயா, அது என்ன என்ன பாத்திரம்னு கேட்டார். ஒருத்தர் தான் என்னை கேட்டார், ஆனா இங்க 100 பேர் கை தூக்குனீங்க, ஒருத்தர் தான் என்னை கேட்டார், அது என்ன சில்வர் பாத்திரமா இல்ல வெங்கல பாத்திரமா இல்ல பித்தள பாத்திரமா அப்படின்னு கேட்டார். அது என்ன பாத்திரம் தெரியல. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், உறவு முறையில எந்த உறவு முறை சிறந்த உறவு முறை, ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம்ல, உறவு முறையில எந்த உறவு முறை சிறந்த உறவு முறை? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? தாய் தாய் தந்தை உறவு முறை. அடுத்தது கணவன் மனைவி. அடுத்தது நான் முதலே சொன்னேன், பெண்கள் இங்க மெஜாரிட்டி அதிகம், அதனால பெண்களுக்கே ஒரு உதித்தான ஒரு சிறந்த உறவு முறை இருக்கு, சொல்லுங்க பாப்போம். சத்தமா, பெண்களுக்கே உதித்தான ஒரு சிறந்த உறவு முறை இருக்கு, இந்த மாமியார் மருமகள் உறவு முறையே கிடையாதா? அதெல்லாம் உறவு முறை எழுந்ததுக்கு போட்டிக்கு போல இருக்க. அதாவது அந்த காலத்துல மித்தம் வச்ச வீடுன்னு ஒண்ணு இருக்கும், மழை பெய்ந்ததுன்னா அந்த மழை தண்ணி வந்து அந்த மித்தம் சொல்லக்கூடிய அந்த நடு கூடாரத்துல வந்து விழும். அப்ப மாமியார் நைட்டு நல்லா 12 மணிக்கு நல்லா மழை பெய்யுது, மழை பெய்யும் போது அந்த அம்மா மருமகள்கிட்ட சொல்றாங்க, மா நல்லா அந்த அந்த காலத்துல அந்த மழை நீரை பிடிச்சு மறுநாள் சமையல் அந்த மாதிரி உபயோகப்படுத்துவாங்க. என்ன பண்ணா இந்த அம்மா நல்லா மழை பெய்ஞ்சது மருமகள்கிட்ட சொல்றாங்க, மித்தத்துல போய் பாத்திரத்தை வைமா அப்படின்னு. இந்த அம்மா போனாங்க, நல்லா மழை பெய்ஞ்சது பாத்திரம் வச்சாங்க, காலம்பறை ஏஞ்சி பார்த்தா அந்த பாத்திரத்துல 1 சொட்டு தண்ணி இல்லையே, அந்த அம்மா பாத்திரத்தை கவுத்து வச்சிருந்தான். அது போல சுவாமி அவ்யாத கருணாமூர்த்தின்னு பேரு. அவ்யாத கருணாமூர்த்தினா என்ன அர்த்தம்னா, விருப்பு அறுப்பு, அதாவது வேண்டும் வேண்டாததுன்னு அர்த்தம் இல்லை. உனக்கு அனுகிரகம் பண்ணவன் இவனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சுவாமி சொல்லவே இல்லையா. எல்லாருக்கும் அனுகிரக சுவாமி கருணாமூர்த்தி காத்துட்டு இருக்காரா? நம்ம ஏன் இங்க பேசாம இருக்கணும்னு உங்கள்கிட்ட சொன்ன பாத்தீங்களா, அந்த கான்சென்ட்ரேஷன் இங்க இல்லைன்னா நம்மளுடைய அனுகிரகம் நம்ம கிடைக்காது. இதுக்கு இன்னொரு எளிய முறையில என் குருநாதர் விளக்கப்படுத்துவார். இப்ப சபரிமலை சீசன், அதை வச்சு ஒரு கான்செப்ட் சொன்னாரு. ஒரு 2 யாத்திரைக்கு சபரிமலைக்கு 2 பேர் நடபயணமா போறாங்க, பாத யாத்திரையில 2 பேர் நல்ல ஒரு 48 மைல் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, கடைசி ஒரு 7 மைலுக்கு வந்து பம்பா நதிட்ட ஒருத்தரால கூட வந்து ஒருத்தருக்கு முடியல, உடம்பு நல்ல கால் கையில வலி. அப்ப அன்னதான பிரபு அங்க பம்பா நதி கீழே அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டு தெம்பா ஏறலாமே அப்படின்னா, ஏன்பா 41 கிலோமீட்டர் வந்துட்டோம், வந்து 7 மைல் தானே, ஏறு ஐயா கூட போய் பார்த்துட்டு வந்து சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன், உங்களுக்காக தான் சொல்ல வரேன், இதை நல்லா கவனிக்கணும், சிந்தனை இங்க இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அவர் என்ன பண்ணார், ஒருத்தர் மேல நல்லா ஏறி போயிட்டே இருந்தார். ஏன் அப்பனா இவர் என்ன பண்ணார், ஒருத்தர் என்ன பண்ணார், நான் சாப்பிட்டு வர போறேன், எனக்கு கால்லாம் வலிக்குது, அதனால நான் சாப்பிட போறேன், நீ வேணா போனார். ஒருத்தர் ஏறி போயிட்டார், ஒருத்தருக்கு சாப்பிட போயிட்டார். சாப்பிட்டா போனவர் எல்லாம் என்ன பண்ணாரு, இவருனாத்துக்கு ஐயப்பன நெய்யபிடையா இருக்குமே, பாலபிடையா இருக்குமே, இருமுடி இறக்கிருப்பானே அப்படின்னு அவருக்கு இங்க சாப்பிட்டு இருக்கும் போது சிந்தனை பூரா அங்க இருந்தது. மேல ஏற ஏற இவர் இன்னும் கொஞ்சம் வழி வந்துருது, ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி கீழே சாப்பிட்டு நம்ம சேர்ந்தே வந்துருக்கலாமோன்னு மேல ஏறி ஐயப்பன எல்லாம் பாக்குறாரு. ஆனா உடம்பு வழியில அவருக்கு சிந்தனை பூரா, ஆஹா இவனாத்தையும் சாப்பாடு தான் சாப்பிட்டுருப்பானே, தயிர் சாதம் சாப்பிட்டுருப்பானேன்னு அவருக்கு சிந்தனை பூரா கீழே இருக்கு. இப்ப உங்களுக்கே கேள்விக்கு பதில் தெரியும், யாருக்கு இங்க அனுகூலம் கிடைச்சிருக்கும்? மேல போய் ஐயப்பன தரிசனம் பண்ணவருக்கு அனுகூலம் கிடைச்சிருக்குமா, இல்ல கீழே உட்காந்து சாப்பிட்டவருக்கு அனுகூலம் கிடைச்சிருக்குமா? சாப்பிட்டவருக்கு அனுகூலம் கிடைச்சிருக்கு. ஏன்னா சாப்பிடும் போது கூட சிவனுடைய சிந்தனை
அந்த ஐயப்பனுடைய சிந்தனை அவனுக்கு இருந்ததுனால ஐயப்பனுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் இங்க வளசர பாகத்தில் இருக்கக்கூடிய யாக வேல்வீஸ்வரருடைய வேல்வீஸ்வரருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கணும். சிந்தனை எல்லாம் நமக்கு இங்க இருக்கணும். நம்ம இங்க வந்துட்டு பேசாதனாலெல்லாம் சொன்னதுக்கு வார்த்தைக்கு நாங்க எல்லாரும் வேற ஏதோ ஒரு கதையை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப சொல்ல வந்தேன். அப்ப இறைவனோட அருளுக்கு பாத்திரமாகும்படி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன்னா நம்மளுடைய மனப்பாத்திரத்தை மனப்பாத்திரமான கவிழ்ந்து இருக்கிறதா, மனப்பாத்திரமானது கவிழ்ந்து இருக்கிறது. அதான் ஐயா முதலே சொல்லும் போது ஆலயம்னா என்ன அர்த்தம் சொன்னார், ஆ பிளஸ் லயம், ஆன்மாவை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இடம் ஆலயம். அதனாலதான் அந்த மனத்தை மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த குமிழானது குமுதமானது நிமித்தினா இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா நமக்கு கிடைச்சிவிடும். அதற்காக தான் இந்த யாகசாலையில ரெண்டு வேளையாக பிரித்து இந்த யாகத்தை நாம் செய்கின்றோம். நாம் எல்லோரும் யார் என்று முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் யாரு, இந்துக்கள்னு ஒரு கோட்பாட்டில் உள்ள வந்துடும். ஆனால் ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஐயா சொன்னது போல 193 பாடல் பெற்ற க்ஷேத்திரம் தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. 274 193 க்ஷேத்திரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதாக ஐயா சொன்னார். அந்த ஒரு புண்ணிய பூமி, கர்ம பூமி, இந்த பூலோகத்துல இந்தியாவுக்குன்னு ஸ்பெசிபிக்கா சொன்னாலும் கூட அதுல குறிப்பிட்ட இடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. நால்வர்களால் பாடல் பெற்ற க்ஷேத்திரத்திலே ஒரு தனி சிறப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. அந்த தமிழ்நாட்டுக்கே தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதிலும் இருக்கக்கூடிய மக்களை ஃபில்டர் பண்ண பக்திக்கே பேரு போனவர்களாக நாம் எல்லாம் இங்க திகழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கு ஒரு பெயர் எங்க குருநாதர் மிக அருமையாக சொல்வார், நம்மளுடைய மதங்கள்ல நம்ம யாரும் முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். ஆறு விதமான கோட்பாடுகள் நம்மளுடைய மதத்திலே ஒண்ணு உண்டு. எத்தனை விதமான கோட்பாடு? ஆறு விதமான கோட்பாடுகள் நம்மளோட மதத்திலே உண்டு. ஒன்று கானாபத்தியம், மற்றொன்று கௌமாரம், வைணவம், சாக்தம், சௌரம், சைவம். திரும்பி சொல்லலாமா? கானாபத்தியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கணபதி, கௌமாரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகர், சைவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான், வைணவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஷ்ணுபரமான், சௌர சாக்தத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பாள், சௌரவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவசூரியன். இப்படி ஆறு விதமான கோட்பாடுகள் கொண்டது நம்மளுடைய சைவ சனாதன தர்மம். இந்த சைவ சனாதன தர்மத்திலே நாம் எல்லோரும் யார் என்று முதலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் சைவர்கள் என்று சொல்வார்கள். சைவர்கள்னா யாரு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சைவர்கள் அப்படின்னு. எப்படி அப்படின்னா, தானாபத்தியம் என்று சொன்னால் விநாயக பெருமானை மட்டுமே முதல் கடவுளாகி இருக்கக்கூடிய அவரையே தொன்று தொட்டு அவர்கள் முக்தி அடைவார்கள். விநாயக பெருமானை தவிர வேற எந்த தெய்வத்தையும் அவர்கள் வணங்க மாட்டார்கள். இப்படி ஐயா கூட சொன்ன சங்கர சதுர்த்தி அப்படின்ற இந்த சதுர்த்தி எல்லாம் சங்கடத்தை எல்லாம் போக்கி நமக்கு எல்லாம் விக்னங்கள்லாம் விலகி வாழ்விலை வெற்றி பெறுவதற்காகவே இன்றைய தினம் எம்பெருமானுக்கு சங்கட சதுர்த்தியிலே இந்த விக்னங்களை போக்குவதற்காக இந்த ஆரம்பிக்கப்பட்டீங்க. இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த சோமவாரம் அமையணும். நம்ம சோமவாரத்தை கான்செப்ட் பஞ்சமி சுவாமியுடைய விசேஷ தித்தி, அதுவே நீங்க சதுர்த்தி தினத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படி கானாபத்தியத்தை மட்டுமே வளப்படக்கூடியவருக்கு விநாயக பெருமானை கடவுள், மற்ற தெய்வங்கள் அவங்க வழிபட மாட்டாங்க. இது அதிகமா எங்க காணப்படுகிறது? அதை விட ஸ்பெசிபிக்கா பாம்பேல அதிகமா இந்த விநாயக பெருமானை வந்து விநாயக சதுர்த்தி மட்டும் பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. அதன் பிறகு கௌமாரம், கௌமாரத்துக்கு அதிபதி யாரு? முருகப்பெருமான். இவர்களுக்கு திதியிலே விசேஷமாக என்ன சொல்வார்கள்? சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம், தினத்திலே செவ்வாய்க்கிழமை, அது போல விசாக நட்சத்திரம், அப்படி தைப்பூசத்திலே தைப்பூசம், இது போன்ற பங்குனி உத்தரம் போன்ற தினத்தை மட்டும் வழிபட்டு குருவப்பெருமானே எல்லோரும் கடவுள் அப்படி என்று அவர்கள் வழிபட்டு விடுவார். அடுத்தது வைணவம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பரமாத்மா ராமநவமி இது போன்ற விசேஷ தினங்களை கொண்டாடுவார். விஷ்ணு பரமாத்மாவே பரம்பொருள். அதன் பிறகு சாக்தம் சொல்லக்கூடிய அம்பாள், எல்லாமே அம்பாள் தான், சக்தி இல்லையே சிவம் இல்லை, அப்படினால சிவபெருமான எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சக்தியே பிரதானம் என்று அவர்கள் வழிபடுவார்கள். சௌரம் என்று சொன்னால் சௌராஷ்டிரனே ஒரு தேசம் உண்டு, சௌராஷ்டிரான ஒரு இடமே உண்டு.
அவருக்கு எல்லாமே சூரிய பகவான், சூரியன் மட்டும்தான் பரம்பொருள். மற்ற எல்லோருமே அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த தெய்வத்தை வழிபாடுகளோ இல்லையோ சூரியனை மட்டுமே வணங்கி முக்தி அடைவாங்க. ஆனா நாம் எல்லாரும் யார் என்று சொன்னேன்? சைவர்கள் என்று சொன்னேன். சொன்னா இல்லையா? நம்மளாம் யார் என்று? சைவர்கள் என்று சொன்னேன். ஏன் அப்படின்னா, முதலே சொல்லும் போது ஆறு சொல்லும் போது நடுவுல இருக்கிறது என்ன? சைவம், கானாபத்தியம், கோமாரம், சைவம், சாக்தம், வைணவம், சௌரம். இந்த மூன்றாவதா இருக்கக்கூடிய இடத்திற்கு சைவம். ஏன் இதுக்கு தனிப்பெருமைனா, இந்த அஞ்சு மரபையும் அஞ்சு மதத்தையும் ஒன்று சேர்ந்து திருவளமாக வரக்கூடியது ஒன்று எதுனா அது சைவ சனாதன தர்மம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எது கும்பிடுறோமோ இல்லையோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானை நாம் எல்லோரும் கும்பிடுவோம். யாரெல்லாம் கும்பிடுவீங்க? அப்ப கானாபத்தியத்தை நீங்க வழிபடுகிறீர்கள். அடுத்தது கௌமாரம், எது கும்பிடுறமோ இல்லையோ கந்த சஷ்டி உற்சவம், பங்குனி உத்தரம், தை பூசம், இது போன்ற வைகாசி விசாகம், இது போன்ற நிகழ்ச்சியில நிச்சயமாக முருகப்பெருமானை நாம் வழிபடுவது நம்மளுடைய மரபு, நமக்குள்ளே இருக்கு, ஆனா நமக்கு தெரியல. அடுத்து வைணவம். வைணவம் என்று சொன்னால், நம்ம எது கும்பிடுறோமோ இல்லையோ கோகுலாஷ்டமி, ராம நவமி, இது போன்ற தினத்துலலாம் நிச்சயம் சீடையாச்சும் கிராண்ட் ஸ்வீட்ல வாங்கி சாப்பிடுவோம். அப்ப நம்ம இந்த வெண்ணையை சாப்பிட்றோமோ இல்லையோ கிருஷ்ண பரமாத்மா நினைச்சு அன்னைய தினத்துல நம்ம சாப்பிடுவோம். அப்ப வைணவத்தையும் நம்ம வழிபடுகிறோம். சாத்தம், எதெல்லாம் அதிகமா அஞ்சு விதமான நவராத்திரிகள் உண்டு, பஞ்சவிதமான நவராத்திரிகள், அதை கும்பிடுறோமோ இல்லையோ புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி தினத்தை விஜயதசமி சரஸ்வதி பூஜை எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த ஒன்பது தினங்கள் சில வீட்டுலலாம் கொடு வச்சே கும்பிடுவாங்க. எது கும்பிடுறோமோ இல்லையோ சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் மிக சிறப்பாக நம்மளுடைய வீட்டுல கும்பிடுவோம். சரி, அடுத்தது சாக்தம் உத்தியாச்சு. அடுத்தது என்ன இருக்கு? நீங்களாம் கவனிக்கிறீங்களா இல்லையாங்கிறதுக்காக தான் ஆறு விதமான மதத்தை மூணு வாடி சொன்னேன். சௌரம், அவங்க ஒருத்தங்க தான் கவனிச்சிருக்காங்க. சௌரம்னா சூரிய பெருமான் தான் அவங்களுக்கு எல்லாமே தெய்வம். இந்த சூரியனை நம்ம எப்ப கும்பிடுவோம்? பொங்கல் அன்னைக்கு. எல்லாரும் ஒரு கை தட்டிங்க. ஏன்னா பாதி பேர் இடத்துல நான் இது கேட்ப யாருக்குமே தெரியாது. எது கும்பிடுறோமோ இல்லையோ சூரிய பெருமான தை பொங்கல் அன்னைக்கு காணும் பொங்கல்னு ஒண்ணு வச்சு சூரிய பெருமானை வழிபட்டு நம்மளுடைய மரபல ஒன்று நமக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் சைவ தனாதன தர்மத்திற்கு இந்த அஞ்சு விதமான கோட்பாடுகளும் ஒன்று திரண்டு திருவிழா மறவது நம்ம சைவ சனாதன தர்மம். நாம எல்லாம் யார்? இப்ப சத்தமா சொல்லாமே, சைவர். அப்படி சைவத்திற்கே உதித்தான இந்த சைவ மரபத்துக்கு மட்டுமல்ல, இந்த ஆறு விதமான கோட்பாடுகளும் ஒன்று திரண்டு பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இதற்கு அதி தேவதை. ஏன் இந்த சிவபெருமானை நம்ம இவ்வளவு மகோன்னதமான யாகத்தை பண்றோம்னா, சிவபெருமான் தான் இங்க பராபரதரோ பிரம்மா, யத் பராபரதோ ஹரிஹி, தத் பராபரதோ தீஷஸ்தன்மே மன சிவசங்கல்பவஸ்து. எல்லாம் சிவன் அடக்கமாக இருக்கிறார். பராபரதரோ பிரம்மா, நான் தான் பிரம்மாவாக இருக்கிற மகன்யாசம். வசீத்தை
நமது ஆலயத்துல முதல் முறையாக அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய தடவை சொல்லிட்டோம். அதனால அந்த முதல் முறைன்றது இப்ப பழசாயிடுச்சு. 10,000 தரிசனத்துக்கு பண்ணிட்டோம். இனிமேல் வருஷம் வருஷம் பண்ணுவோம் கண்டிப்பா. இனிமேல் அடுத்து பண்ணா 100,000 தான், முடிஞ்சா அடுத்த வருஷம் பண்ணிடுவோம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா 10,000 தட்டு ரெகுலர், 5 வருஷம் முன்னாடி 1,000 தட்டு பண்ணோம், ரெகுலரா 4 வருஷம் பண்ணிட்டோம். 10,000 தட்டு இப்ப பண்ணிட்டோம், இது ரெகுலரா இன்னும் 4 வருஷம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 100,000 தான். என்ன ஒரு விஷயம்னா, எல்லாம் பண்றோம் எல்லாம் செய்யறோம், ஓகே, நம்ம கோயிலுக்கு நம்ம எதுவுமே பண்றதே இல்லை. மக்கள் ஒருவேளை நாங்க கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படிதான் நான் நினைக்கணும். ஏன்னா அதை ஆரம்பிக்கும் போது யாரும் கொடுக்க மாட்டாங்க, பண்ண முடியாது, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, நடந்துருச்சு. அப்ப அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், ஓ மக்கள்கிட்ட நம்ம கேட்டாதான் கொடுப்பாங்க போல, அப்ப சுவாமிகிட்ட நம்ம கேட்டாதான் கொடுப்பாரு போல அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த 10,000 பண்ணதெல்லாம் ஒரு சந்தோஷமே இல்லை. உண்மையாவே இப்ப நான் ஓப்பனா சொல்றேன். என்ன காரணம்னா, நிறைய இருக்கு கோயிலுக்கு பண்றதுக்கு. இவ்வளவோ கோயிலுக்கு எல்லாம் போனா ரொம்ப டென்ஷன் ஆகுது. யாராவது இவ்வளவோ பண்றாங்க, இவ்வளோ பெரிய சென்னையில இவ்வளோ பெரிய இடம் இருக்கு, இவன் அள்ளி விசிறி அடிக்கிறாரு எல்லாருக்கும். இல்லைன்னு யாராலையா சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? எல்லாருக்கும் அள்ளி விசிறி அடிக்கிறாரு. ஆனா இவருக்கு நம்ம எதுவுமே பண்றது இல்லை. ஒருவேளை அவர் கேட்கறது இல்லை, அதனால நம்ம பண்றது இல்லை. இனிமேட்டு கேட்பாரு எல்லாத்தையும், இனிமேட்டு எல்லாத்தையும் கேட்பார். அடுத்த இதுக்கு அடுத்து கும்பாபிஷேகம் ஆகி இன்னொரு 4 வருஷத்துல இந்த சுவாமிக்கு கும்பாபிஷேகம் ஆக போகுது. இந்த இடத்துல ஒரு மண்டபம், அட்லீஸ்ட் மண்டபம் நான் யோசிச்சிருக்கேன். மண்டபம் வேணாம், அடுத்த 10,000 நான் பண்றதுக்குள்ள, நாங்கெல்லாம் பண்றதுக்குள்ள இந்த இடத்துல முதல்ல சீட்டு போட்டு பந்தல் வரணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நிறைய திருப்பணி இருக்கு கோயில்ல. பைப்ப தொந்தா தண்ணி வர மாட்டேங்குது, லைட்டு சுவிட்ச போட்டா கரண்ட் வர மாட்டேங்குது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ப கூட அந்த தேவிகர மாதிரி லைட் எரியல. எல்லாத்தையும் நிர்வாகம் எல்லாம் பாக்காது. ஏன்னா இந்த கோயிலுக்கு வருமானம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கோயிலுக்கு வருமானம் இல்ல. நிர்வாகம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது. ஒரு தடவை குளம் கிளீன் பண்ணா 120,000 ரூபாய் ஆகுது. எத்தனை கோயில இருந்து அமௌண்ட் எடுத்து இந்த கோயிலுக்கு போட்டு பண்றாங்கன்றது பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஈஸியா பேப்பர்ல போட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு தடவை குளம் கிளீன் பண்ணா 120,000 ரூபாய் செலவாகுது. அவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த கோயில்ல. ஒவ்வொரு வேலையும் பாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, அவ்வளோ பிரச்சனை. ஒன்னொன்னும் நடந்தா காலை குத்துது. 2 நாளா நடந்து எனக்கு நடக்க முடியல. அப்ப நடந்தா காலை குத்துது. எல்லாத்தையும் சுவாமி கேக்குறாரு, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்த வருஷம் இந்த இடத்துல நான் பந்தல் போடணும், நீங்க எல்லாம் வரும்போது இந்த இடத்துல பந்தல் இருக்கணும். கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் அள்ளி கொடுக்கணும் காசை. எல்லாருக்கும் வரும், வந்தா கொடுங்க. நீங்க வராம யாரும் கொடுக்க வேணாம், கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுப்பார். அதுக்கப்புறம் எல்லாரும் கொடுங்க. நிறைய இருக்கு, பைப்பை திறந்தா தண்ணி வர மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. சுவாமிக்கு பிரபா இல்லை. இப்ப இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. எவ்வளவோ பூஜைக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா 30 வருஷம் முன்னாடி அவ்வளோ பண்ணாரு கோடீஸ்வரர் குருக்கள். அவரால் என்ன முடியுமோ அவ்வளோ பிரயத்தனம் பட்டு பண்ணாரு. அவரெல்லாம் பண்ணலன்னா யாராலையும் சொல்ல முடியாது. அந்த சுவாமிக்கு ஜீவன் இருந்ததுன்னா, அந்த சுவாமி ஜீவன் உண்மையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து
அற்புதமான மோட்சம் அவரெல்லாம் நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. இன்னைக்கும் நினைச்சா உடம்பெல்லாம் சிரிக்குது. அப்பேற்பட்ட ஒரு மோட்சம் அடைஞ்சாரு. அடுத்தாரு சாமி அற்புதமா கும்பி போயிட்டாரு. அதுக்கு அடுத்து சிவராஜன்னா அவரால் என்ன முடியுமோ, போன கும்பாபிஷேகத்துக்கு அவரால் என்ன முடியுமோ அவ்வளோ பிரயத்தனப்பட்டு எல்லாம் பண்ணார். அவர் காலத்தில் அவர் முடியாதத ஒரு அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவர் தொட்டார். இப்போ அவருக்கு அடுத்து அவர் வச்சிருக்கார் என்ன, அவர் மூலியமாக நான் வந்திருக்கேன், ஆனால் நான் பண்ணலை எல்லாம் எல்லாம் அவர் தான் பண்ணுறார். அடுத்த கும்பாபிஷேகம் வருது, அவர் சார்பாக நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த போன கும்பாபிஷேகம்லாம் எப்படி நடந்ததுன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து 4 வருஷம்தான் ஆகுது, நான் வந்து 4 வருஷம்தான் ஆகுது. அடுத்த கும்பாபிஷேகம் நம்ம கோயில் வேறு மாதிரி இருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய சிட்டியில் கபாலீஸ்வரர் கோயில் கபாலீஸ்வரர் கோயில்ன்றாங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி வந்ததுங்க நம்ம கோயில் 1200 வருஷம்தாங்க ஆகுது. இது 3000 வருஷம் பழமையான கோயிலுங்க. 1600 இயர்ஸ் முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து நம்ம கோயிலுக்கு என்ன கொடுத்துருக்காரு, அப்போ அதுக்கு முன்னாடி வந்த கோயில் தேவரம் பாடியிருக்காங்க, திருப்புகள் பாடியிருக்காங்கன்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதற்கோ கோயில் என்னவோ பாடியிருக்காங்கன்னு பட்டை இருக்கீங்க, கோயில் எல்லாம் அழிஞ்சு போச்சு அவ்வளோதான். எல்லாரும் வந்து பாடியிருப்பாங்க, பாடாமையா இருப்பாங்க, பாடாமையா எத்தனை பேர் வந்திருக்கீங்க, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த பட்டையை மட்டும்தான் இருக்கு, பின்னாடி பொறுத்து வச்சிருக்காங்க, அது மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் இருந்தால்தான் கோயில் கிடையாது. இத்தனை மக்கள் வந்திருக்கீங்களே, எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்காரு இந்த சுவாமி. அடுத்த கும்பாபிஷேகத்துக்குலாம் வேற மாதிரி இருக்கணும் கோயில். என்னால் இப்போ அதைதான் சொல்ல முடியும், ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் நான் கோரிக்கை வைக்கிறது அது ஒன்று தான். எல்லாராலையும் அடுத்த கும்பாபிஷேகம் பேனர் போட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ராஜகோபுரம் கட்டணும் கோயிலுக்கு. முதல் விஷயம் ராஜகோபுரம். அப்பா எடுத்துக்காதீங்க, கையெல்லாம் யாரும் கட்டாதீங்க, இது கை தட்டுற விஷயமே இல்லை. இங்கே நான் சொற்பொழிவுலாம் ஆட்டல, யாரெல்லாம் முன்னாடி முடிச்சுட்டாங்க அவங்க, ஒரு உணர்வு பூர்வமாக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து பொன் பிறந்த பூமி இந்த வலசரவாக்கம். இந்த வலசரவாக்கத்தில் இருக்கிற யாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் வாயை தொடர்ந்து சொன்னாங்கன்னா உடனே கிளியர் பண்ணிடுவார் சுவாமி, யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அப்பேற்பட்ட சுவாமி இந்த சுவாமி. அதனால் அடுத்த கும்பாபிஷேகத்துக்குலாம் கையிலலாம் கொடுக்காதீங்க, மூட்டையில் கொண்டு கொட்டணும் நீங்களாம் அந்தளவுக்கு கொடுப்பார் சுவாமி. ஏன்னா அப்பேற்பட்ட ஸ்தலம் அது, அகஸ்திய மாமுனிவரால் பூஜைப்பட்ட லிங்கம், வேள்வியெல்லாம் சின்ன வேள்வி, இது சும்மா சாதாரண வேள்வி. வேள்வீஸ்வரர்னு அவருக்கு எப்படி பேர் வந்தது, நித்தியமும் வேள்வி நடந்துட்டே இருக்கோமா, என்னமோ 1000 அன்னாசிப்பழம் போடுறோம், 1000 ஆப்பிள் போடுறோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்னமோ நடத்துகிறார், அப்ப பண்ணதுல ஒரு பாகம் தான் அப்ப நடக்குது, அதுக்கே நம்ம எல்லாம் ஆண் வாயை புலம்புறோம். அப்ப நடந்த மாதிரி நித்தியமும் நடந்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், இதெல்லாம் சாதாரண விஷயம் நீ நடக்கிறதெல்லாம், இதெல்லாம் ஒரு பெருமிதமான விஷயமே கிடையாது. அப்ப நித்தியமா அவர் என்ன ஒண்ணு கேட்டுட்டே இருக்கார், அப்ப கேக்குற நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம தவறுறோம், அதனாலதான் நம்மளுக்கான பிரச்சனைகளை கூட்டிகிட்டே போறார். அவர் கேட்கும் போதே எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்மளுக்கான பிரச்சனைகளே இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், அடுத்த கும்பாபிஷேகம் அடுத்த சங்காபிஷேகத்துக்கு முதல்ல ஷெட்டு போடுவோம், கும்பாபிஷேகம்னு பேனர் போட்டா எல்லாரும் வந்து என்ன பண்றோம் அப்படின்றத முன்னாடியே வந்து சொல்லணும், எழுதி கொடுக்கணும் சுவாமிகிட்ட, சுவாமியை நான் இது பண்றேன் எழுதி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். ஏன்னா இது நான் இது வந்து நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், நான் வந்து ஒரு மாசமா சொல்லணும் நடத்திட்டு இருந்தேன், இதில் நான் ஏதாவது தப்பா அப்பா பேசியிருந்தேன்னா யாரும் போச்சுக்காதீங்க, ஏன்னா இது சுவாமியுடைய வாக்கு, என் வாக்குலாம் கிடையாது அப்படி சொன்னாரு, நான் சொல்லிட்டேன். அதனால எல்லாரும் மேலும் மேலும் நன்னா இருக்கணும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான் இது பண்றோம். இது உபயதாரர், இது வந்து பணம் வாங்கி கொடுத்தாங்க, இது வந்து நெய் வாங்கி கொடுத்தாங்க, இது வந்து அரிசி வாங்கி கொடுத்தாங்க, இது வந்து வேலை பார்த்தாங்க, அப்படிலாம் கிடையாது. லோகமே க்ஷேமமா இருக்கணும், லோகமே க்ஷேமமா இருக்கணும். இப்போ நம்ம பண்றதை ஒருத்தர் பார்த்துட்டு இப்போ தான் வந்து போகணும் அந்த லண்டன்ல இருந்து, சுவாமி இது மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக நடக்குது அப்படின்னு, யாருமே தெரியாதான் போகணும். அது மாதிரி யார் யாரோ பண்றாங்க, எதோ நடக்குது. அதே மாதிரி கும்பாபிஷேகமும் அமோகமாக நடக்கணும். அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்குள்ள இங்கே ஷெட்லாம் போடணும், சுவாமிக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை விட இன்னும் 100 மடங்கு இல்லை, இதை விட இன்னும் 100,000 மடங்கு அதிகமாக பண்ணணும் அவருக்கு, இதை விட 100,000 மடங்கு அதிகமாக பண்ணணும். ஏன்னா என்ன குறை இல்லாமல் தான் வச்சிருக்கார், நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள்லாம் குறை இல்லாமல் தான் இருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும், என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணி தான் இருக்கேன், உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக சுவாமிக்கு பண்ணணும். ஏன்னா சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும், இதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அதனால் எல்லாரும் சிறப்பாக பண்ணணும். எப்பராத்பரதோ ஹரிஹி, விஷ்ணுவாகவும் நான் தான் இருக்கேன், ருத்ரனாகவும் நானாக இருக்கேன், தன்மே மன சிவசங்கல்பமஸ்து, எல்லா சிவசங்கல்பமாக இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட பிபீலிகாந்த ஜனனின்னு
அம்பாளு சொல்லும் பொழுது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அணுவாகவும் அணுவுக்கு அணுவாய் அப்பாருக்கு அப்பாலாய் இருக்கிறார் யாரு? சிவபெருமான் யாக வேல்வீஸ்வரர். அப்படி இந்த யாக வேல்வீஸ்வரோட ஆலயத்திலே இந்த முகோன்னதமான இந்த யாக பயனாக நமக்கு எல்லோருக்கும் கூட்டி வைத்த வண்ணம் நமக்கு என்ன பலன் அப்படிங்கறத இதை புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணினால் 100 மடங்கு பலன், ஒரு மண்ணால ஆன இந்த கலையம் சொல்லுவாங்க, மண் கலையம் சொல்லுவாங்க. இந்த இப்பதான் நம்ம வீட்டுல பானை வச்சிருக்கோமே, அந்த பானையினால எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் 100 மடங்கு பலன். அந்த பானையை பிறகு பஞ்சலோகத்திலான ஆன ஒரு உலோகம் சொல்லுவாங்க, அந்த உலோகத்துல ஒரு ஜலத்தை வைத்து அபிஷேகம் செய்தால் 1000 மடங்கு பலன். அதன் பிறகு 10000 மடங்கு பலன் வெள்ளியிலே வைத்து அபிஷேகம் செய்தார். லட்சாவதி, லட்சம்னா நம்ம ஏதோ ஒண்ணு 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, லட்சம்னா சங்கிக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். கோடிக்கும் 1 கோடி 2 கோடி இல்ல, கோடினா எண்ணில் அடங்காதவை அர்த்தம். அப்படி சுவர்ணத்தினால தங்கத்தினால அபிஷேகம் செய்தால் 1000000 மடங்கு பலன், இந்த சங்கினால் அபிஷேகம் பண்ணா 1000000000 மடங்கு பலன்னு ஆகம சாஸ்திரம் சொல்லுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், மண்ணால் செய்தால் 100 மடங்கு, அதன் பிறகு உலோகத்தினால் செய்வதனால் 1000 மடங்கு, அதன் பிறகு பித்தளை அது போல உலோகம் அதெல்லாம் வந்து உலோகத்துல சேர்த்துடும், வெள்ளினால் செய்தால் 1000000 மடங்கு, தங்கத்தினால் செய்தால் 1000000000 மடங்கு, சங்கினால் செய்தால் 1000000000000, அது எண்ணில் அடங்காதவைன்னு அர்த்தம். அப்படி சகஸ்திர கலசாபிடேகம் நிறைய இடத்துல நடந்திருக்கு, 10000 முதன் முதலே நம்மளுடைய நகரத்தில் நடப்பது, இதிலெல்லாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இருப்பது நாம்லாம் எவ்வளவு செய்த பெரிய புண்ணியம் என்று நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு முகோன்னதமான, இது மட்டும் இல்ல சகஸ்திர கலசாபிடேகம் சகஸ்திர சங்காபிடேகம் எல்லாம் எந்த தெய்வத்துக்கு வேணா செய்யலாம், ஆனால் முக்கியமான ஒன்று அயுதம் சொல்லக்கூடிய இந்த 10000 சங்காபிடேகம் சிவபெருமானை தவிர வேற எந்த தெய்வத்திற்கும் கிடையாது. ஏன்னா ஆகம சாஸ்திரத்திலே இந்த புராணோக்தமாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வத்திற்கு மட்டும்தான் 10000 நாமாவளி இருக்கின்றது. 10000 நாமாவளி எம்பெருமான் சிவபெருமானை தவிர வேற எந்த தெய்வத்திற்கும் இந்த நாமதேயம் இந்த சங்காவதேயத்தை செய்ய முடியாது, பண்ணவும் கூடாதுன்றது ஆகம சாஸ்திரம். ஆகவே 10000 ஆயுத நாமார்ச்சனை என்று தொடர்ந்து 5 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடிவு பெறாமல் இருக்கின்றது 10000 சகஸ்திர நாமாவளி. 10000 நாமதேயத்தை ஒவ்வொரு சங்கிலும் சதருத்ரால் என்று சொல்வார்கள், அதன் பிறகு சகஸ்திர நாமாவளிய சகஸ்திர நாமார்ச்சனை புராணோக்தமாக இருக்கக்கூடியது. இப்படி இந்த 10000 நாமாவளி வேறு எங்கும் நடைபெறாத நமது நகரத்திலே நடைபெறுவது நாம் எல்லாம் மிக மிகவும் பாக்கியமாக கருத வேண்டும் என்று மனதில் கொண்டு இப்பொழுது எம்பெருமானுடைய மூலமந்திர ஆகுதிகள் எல்லாம் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோல் நாளை காலையும் 2ஆம் கால யாக வேள்விகள் சிறப்புற நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைதி காத்து இதுபோல் நாளை காலையும் சரியாக 5 மணி அளவிலே துவங்கப்பெற்று 7 மணி 7:30 அளவிலே மகா யாகங்கள்லாம் தொடர்ந்து இதே போல் நடைபெறும். தொடர் பூஜை எல்லாம் நாளை காலை சிறப்புற நடைபெற இருக்கின்றது. நாம் எல்லோரும் இங்கே சேர்ந்து ஒன்று திரண்டு எம்பெருமான் சொல்லும் பொழுது எங்க குருநாதர் சொல்வார், இவ்வளவு சேர்ந்து இப்ப 10000 சங்காவுடைய செஞ்சோம், நமக்கு என்ன பலன், இந்த சிவபெருமான் நமக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்போமா? இந்த நால்வர்கள்லாம் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க எல்லாம் பண்ணாரு சுவாமி நமக்காக என்ன பண்ணார், பத்தனுக்காக என்ன பண்ணாரு, நம்ம ஒரு டெஸ்ட் எடுப்போமா? அப்பாவை காணும்னு அழைந்தார் யாரு? திரு ஞானசம்பந்தர். அம்பாள் இறங்கி வந்து பொற்கிண்ணத்துல பால் கொடுத்தார் சீர்காழியில. அப்ப பக்தனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்கல அந்த பாக்கியம், தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய திரு ஞானசம்பந்தருக்கு கிடைச்சது. பக்தர்கள் தான் இதுல முக்கியம், உங்களுடைய ஈடுபாடு தான் இதுல முக்கியம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், விநாயக பெருமானுக்கும் எங்கேயும் பால் கொடுத்ததா வரலாறு கிடையாது, முருக பெருமானுக்கும் பால் கொடுத்ததா எங்கேயும் வரலாறு கிடையாது. ஆனா தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தருக்கு பொற்கிண்ணத்துல வாழ் கொடுத்தா அவரை பத்தி வரலாறு நிறைய இருக்கு. அதன் பிறகு இவ்வளோ நிறைய கோயில்ல திரு தொண்டு செய்தார் அப்பர் பெருமான், திரு நாவுக்கரசர் சொல்லுவார், ஒவ்வொரு கோயிலா போய் தொண்டு செய்து நிறைய பாடல்கள்லாம் பாடி இறைவனுடைய
அனுகிரகத்தை பெற்றார். கடைசி காலத்துல கைலாயத்தை நோக்கி சென்றார், என்னுடைய பணியில் எல்லாம் முடிந்து விட்டது, இறைவனடி போய் சேர போறேன் அப்படின்ட்டு நடந்து போறார். அவர் போறார், ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோம்னா அவருடைய சக்தி எல்லாம் போயிருது. உடனே ஒரு குச்சி வச்சு நடக்கிறார், அதுன்னு கொஞ்ச தூரம் போறார், அந்த குச்சியும் அவரால் பிடிக்க கூட தெம்பில்ல, உடனே தளர்ந்துட்டு போறார். உடனே சிவபெருமான் இறங்கி வர, இறங்கி வந்து பெரியவரே எங்க போறீங்கன்னு கேட்கிறார். பெரியவரே எங்க போறீங்க, எங்க தளர்ந்துட்டு போறீங்கன்னு எங்க போறீங்கன்னு கேட்கிறார். அப்ப அவர் சொன்னார், கைலாசத்தை நோக்கி சிவபெருமான நோக்கி போறேன் அப்படின்னு. ஏப்பா நீ இன்னும் காலஹஸ்தியே தாண்டலே, நீ எங்க கைலாசம் போக போற அப்படின்னு கேட்டார். காலஹஸ்தி இன்னும் தாண்டல, நீ எங்க கைலாசம் போக போற அப்படின்னா, சிவனை நோக்கி போறேன், போற முடியே சிவபெருமான் அனுகிரகம் கிடைச்சா அவரை பார்க்க போறேன், இல்ல இங்கே மடிந்து போறேன் அப்படின்னார். சோ ஒண்ணும் இல்லப்பா, பக்கத்துல ஒரு புறம் இருக்கு, அங்க ஸ்நானம் பண்ணுன்ற. ஆனா நாவுக்கரசர் இறங்கி ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணி ஏந்த உடனே கைலாயத்தில் கிடைக்க வேண்டிய தரிசனம் திருவையாறுல அவர் கிடைச்சது. கண்டேன் அவதூறு பாகம் கண்டறியாதன கண்டேன் என்று கைலாலயத்தில் கிடைக்க வேண்டிய தரிசனம் தன்னுடைய பக்தனாகி இருக்கக்கூடிய திரு நாவுக்கரசருக்கு எம்பெருமான் இறங்கி அங்க தரிசனம் திருவையாறுல அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். உமையோர் பாகனாக ருஷபாரூடத்துல இன்னும் திருவையாறு கஷேத்திரத்துல போனீங்கன்னா அங்க பாக்கலாம் எம்பெருமான். இதுவும் தாண்டி ஒரு படி மேல சுந்தரருக்கு ஒரு அனுகிரகம் பண்ண, சுந்தரர் போறார், அவருக்கு செங்கல தங்க செங்கலா மாத்தினார். இதை விட இன்னொரு ஒரு பெரிய பெருமை, இந்து சனாதன தர்மத்திற்கு ஒரு பெரிய பெருமை, சுந்தரனால ஒரு தனிச்சிறப்பு உண்டு. எந்த தெய்வங்களாவது பஞ்சாயத்துக்கு போய் பாத்துறீங்களா, கணவன் மனைவியுடைய பிரச்சனைக்கு சிவபெருமான இறங்கி போய் பஞ்சாயத்து பண்றார். எங்க அப்படின்னா பரவி நாச்சியார் சங்கரி நாச்சியார் தான் அவருக்கு இரண்டு மனைவிகள். இது கல்யாணம் பண்ணிட்டு அவர் வராரு, உடனே அது செய்தி கேட்ட உடனே பரவி நாச்சியார் கோபம் வந்துட்டு ஒரு கதை சாத்திடுறார். உடனே சிவபெருமான் போறார், எடுத்து சொல்றார், அம்மா இந்த ஜென்மால அவனுக்கு இரண்டாம் தரம் இருக்கு, பூர்வ ஜென்மா நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்க, அதனால நீங்க ஒன்னும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம், உன்னுடைய அக்கா தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார், அதனால பிரச்சனை பண்ண வேண்டாம், சுந்தரன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி கணவன் மனைவியுடைய பிரச்சனையே விலகி விடுறார். அது மட்டும் இல்ல, தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சுந்தரன் நடந்து வரார் விருதாச்சலத்துக்கு. வந்து பசி அவருக்கு தாங்கல, உடனே சிவபெருமான் அப்பா பசிக்குதுப்பா அப்படின்றார். இருப்பா எனக்கு என்ன மடப்பள்ளியில பட்டசூருன்னு சொல்லுவாங்க, வெறும் சுத்தான்னு கொடுப்பாங்க, உனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு வெரைட்டி ரைஸா வாங்கி தரேன் அப்படின்ட்டு சிவபெருமான் தன்னுடைய பக்தனுக்காக பிக்ஷாரரா பிச்சைக்காரனாக மாறி இன்றும் அந்த திருவிழா விருதாச்சலத்துல வருஷத்துக்கு ஒரு முறை சுவாமி பிச்சாரராக மாறி பிச்சை எடுக்கிறார். எங்கும் யாருக்காக நடக்கிறார், தன்னுடைய பக்தனுக்காக சுவாமி இறங்கி வந்து பிக்ஷாரனாக மாறி சிவபெருமான் பிச்சை எடுத்து சுந்தரமூர்த்திக்கு விதவிதமான அன்னங்களை கொடுத்ததாக வரலாறு இருக்கின்றது. இப்படி நாம் எல்லோரும் எதற்கு எங்க கவனிக்கணும்னா, சிவபெருமான் நம்ம கூடியதான் இருக்கார், நம்மளுடைய அனுகிரகத்தை நம்ம அவரை அவாய்ட் பண்றோம், சிந்தனையெல்லாம் வேற எங்கேயோ போயிருது. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்கன்னு ஒரு வாக்கியம் சிவபுராணத்துல. அந்த சிவபுராணத்துல இந்த கண்ணை இமைக்கிற நேரத்துல கூட இறைவனை நினைக்கணும்னு சொல்றார். நம்ம அப்படிலாம் நினைக்க முடியாது. அதனாலதான் இது போல ஒரு மகாயாகத்தை ஏற்படுத்தி இங்க வந்து நம்ம உக்காந்தாலே மகா பிராய சித்தமாகவும் எல்லா விதமான பாபங்களும் போக்கக்கூடிய தோஷங்களும் போக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஆலயத்தில் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செய்தார்கள். மக்கள் எல்லாம் செய்த பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். பக்தர்களுக்காக உண்மையான காதராகி கசிந்து கண்ணீர் மல்கினார். இறைவனுடைய அன்பு பற்றுதல் நமக்கு முதல்ல வந்துட்டா வேற யாராலும் நம்மை மாற்ற முடியாது, இறைவன் நம்மளுடைய உள்ள வந்துருவார். கடவுள்னா என்ன அர்த்தம், கடந்தும் உள்ளே இருப்பவர் என்று அர்த்தம், கடந்தும் உள்ளே இருப்பவர் என்று அர்த்தம். அதனால சுவாமியை நம்ம எந்த அளவுக்கு பற்றி கொள்கிறோமோ இறைவன் நம்ம கூட இருப்பார். யாருக்கெல்லாம் இந்து தர்ம இந்த சுவாமி மேல அதிக பற்று உண்டு, சிவபெருமான் மேல யாருக்கெல்லாம் பற்றுகள் உண்டு, நான் தீவிர பக்தன் அப்படின்னு யார் கைது, என்னுடைய கடவுள் அப்படின்னு கைது உண்டு, இவர் நம்ம சுவாமி அப்படின்னு கைது,
நீங்கெல்லாம் இப்பகுதி வாழ் மக்கள் தானே? இப்பகுதி வாழ் மக்கள் தானே? கை தூக்கணும் எல்லாம். ஓகே ஓகே, வாழ்றேன். இப்ப இன்னொரு கேள்விக்கு அடுத்தது பதில், என்னுடைய கடவுள் எப்போது நீங்க நினைத்தீர்களோ அவர்கள் எல்லாம் இப்ப கை தூக்கினீங்க. யாரெல்லாம் தீபாவளி கொண்டாடினீங்க? யாரெல்லாம் வேல்வீஸ்வருக்கு ஒரு வஸ்திரம் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க தீபாவளி அன்னைக்கு? தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி அன்று என்னுடைய கடவுள், என்னுடைய சுவாமி, என்னுடைய இடத்திலே எனக்காக அருளுகின்ற அந்த தெய்வத்திற்கு யாரெல்லாம் வஸ்திரம் வாங்கி கொடுத்தீர்கள், அந்த பற்றுதல் எப்போ வந்ததோ, என்னுடைய சுவாமின்னு என்னைக்கு வஸ்திரம் எடுத்தீங்களோ அன்னைக்கு நீங்க வீர செய்வர்களாக மாறிவிடுவீர்கள். இறைவன் நமக்குள்ளே வந்து விட்டார் என்று அர்த்தம். அதனால நம்ம சுவாமின்னு அந்த பற்றுதல் வாக்கினாலோ சொல்லினாலோ இல்லை, மனதினால் என்று வருகிறதோ அன்று கடவுள் உன் உள்ளத்திலே வந்து குடியிருக்கிறார் என்று அர்த்தம். அத முதல்ல நம்ம நம்ம சுவாமின்னு என்னைக்கோ நம்ம பிறந்த நாளைக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு வேண்டாம். தீபாவளி அன்னைக்கு ஆண்களோ பெண்களோ, பெண்கள் அதிகமா இல்ல, ஆண்கள் தான் வாங்கி கொடுப்பாங்க. 10,000 ரூபாய்க்கு பெண்களுக்கு சாரி எடுத்து கொடுங்க, சுவாமிக்கு ஒரு 100 ரூபாய்ல இருந்து 500 ரூபா முடிய சுவாமிக்கு குறைஞ்ச பட்சமாக வஸ்திரங்கள்லாம் விற்பனை ஆகிக்கிறது. அப்படி ஒரு விற்பனை அந்த பொருளை வாங்கி வந்து என்னைக்கு நம்ம கொடுக்குறோமோ அன்னைக்கு சுவாமி நமக்குள்ள வந்துட்டா, அந்த பற்றுதல் நமக்குள்ளே வந்து விட்டது என்று அர்த்தம். ஆகவே உங்களை குறை சொல்லவில்லை, நீங்கள் எல்லாம் மனதிலே வருத்தப்பட வேண்டாம். இறைவனுடைய பற்றுதல் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக என் குருநாதர் சொந்தம் கொடுத்த அந்த கடவுளை சொல்லி இப்பொழுது மூலமந்திரம், வேத மந்திரம், மாலா மந்திரம், காயத்ரி மந்திரத்தினாலே சன்னாதி ஹோமங்கள்லாம் சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது எம்பெருமானுக்கு மகா பூர்ணாகுதியானது நடைபெற உள்ளது. ஆகவே நாளை காலையும் இது போல் அமைதியாக இருந்து 2ஆம் கால யாக வேலையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆலயின் சார்பாகவும், முதலாவதாக ஆலய அர்ச்சகர் உமாசங்கர் அவர்களுக்கும் முதல கை தட்டுங்க. இதை ஏற்பாடு பண்ணது அவர், அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் ஸ்ரீவத்சன், அவருக்கு ஒரு கை தட்டு. இதெல்லாம் ஏற்பாடு செய்ய அனுமதி கொடுத்த ஈவோ அவர்களுக்கு, அவருக்கும், இது எல்லோருக்கும் தலைமையாக இருந்த ஸ்ரீ சிவராஜ் அர்ச்சகர் அவருக்கும், அதன் பிறகு உதவி அர்ச்சகராக இந்த ஆலயத்தில் எல்லா பூஜைகளும் கண்டு கழித்து ராமர் சன்னதியிலிருந்து நமக்கு ராம பக்தராக விளங்குகிற ஆனந்த் அண்ணா அவருக்கும் ஒரு கை தட்டு. கை தட்டா ரெண்டு வீடு திருப்பி சொல்லிடுறேன், கை தட்டுறதுனால வியாதி எல்லாம் போகும், கை தட்டுறதுனால வியாதி போகும். அதனால கொஞ்சம் சத்தமாவே தட்டலாம், அது சுவாமிக்கே கேட்காது. அதனால அவர்கள் எல்லோரும் இது சிறப்புற ஒன்று திரண்டு ஈவோ அர்ச்சகர் மொத்தம் இதெல்லாம் தாண்டி மக்களுடைய ஒரு ஈடுபாடோடு இது நடைபெறுகிறது. அதனால உங்களுக்காக ஒரு முறை கையை தட்டி சொல்லுமாறு கற்றுக்கொண்டு விரைவாக மகா பூர்ணாகுதியானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் பார்வதி பதவே அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் மற்றும் வேல்வீஸ்வரர், ஆற்காடு சாலை வளசரவாக்கம். இந்த ஆலயத்திலே 5வது சோமவாரமான கார்த்திகை சோமவாரம் இந்த தினத்தை முன்னிட்டு சுவாமிக்கு ஆயுத சங்காபிஷேகம்னு சொல்லக்கூடிய ஆயுத நாமார்ச்சனையை, ஆயுத நாமார்ச்சனை மூலியமாக ஆயுத சங்காபிஷேகம்னு சொல்லக்கூடிய 10,008 சங்காபிஷேகம் ஒரு காலமானது முடிவடைந்து இருக்கிறது. இந்த தருணத்திலே இது நம்மளது தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இங்கு அரங்கேறியுள்ளது. இந்த தருணத்திலே எல்லா விதமான சௌபாகியங்களும் பெற்று நலமாக சிறப்பாக சந்தோஷமாக சௌபாகியமாக வாழ சுவாமி அருள் புரியுமாறு எங்களது பிரார்த்தனைகளையும், எங்கள் வளசரவாக்க பொதுமக்கள் பிரார்த்தனைகளையும் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரார்த்தனையில் வச்சுருக்கோம். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், மழை சந்தோஷமான வாழ்க்கை, நீராத செல்வம் பெற்று எல்லாரும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்கோம். இது முதல் காலம். 2வது காலம் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இருந்து 1 மணி வரைக்கும் எல்லோரும் வந்து கலந்துக்கணும்.